விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். ஆம்புலன்ஸ் உட்பட அனைத்து வாகனங்களிலும் ஹாரனுக்கு மாற்றாக புதிய ஒலியை பொருத்த சட்டம் இயற்றப்பட உள்ளதாக மத்திய போக்குவரத்துத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிர மாநிலம் நாசிக்கில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆம்புலன்ஸ் மற்றும் போலீஸ் வாகனங்களில் ஒலிக்கும் சைரன்களின் சத்தம் மிகவும் எரிச்சலூட்டுவதாகவும் அதிகப்படியான ஒலி காதுகளுக்கு தீங்கு விளைவிப்பதாகவும் குறிப்பிட்டார். மக்களை இனிமையாக உணர வைக்க ஆல் இண்டியா ரேடியோவில் காலையில் ஒலிக்கும் ஆகாஷ்வாணி இசையை ஆம்புலன்ஸ் மற்றும் போலீஸ் வாகனங்களில் பொருத்தவும் மற்ற வாகனங்களில் புல்லாங்குழல் தபலா போன்ற இந்திய இசைக்கருவிகளின் ஒலியை பொருத்தவும் ஆய்வு செய்து வருவதாக நிதின் கட்கரி பேசினார். இரண்டு டோஸ் தடுப்பூசி அல்லது கொரோனா நெகட்டிவ் சான்றிதழ் கொண்டுவராத பக்தர்கள் திருப்பதி மலை அடிவாரத்திலேயே தடுத்து நிறுத்தப்பட்டனர். திருமலைக்கு வரும் பக்தர்கள் எந்த சான்றுகளும் இல்லாமல் வருவது அதிகரித்து வருகிறது. இதனை கருத்தில் கொண்டு இன்று முதல் மலை அடிவாரத்திலேயே பக்தர்களின் சான்றிதழ்கள் பரிசோதிக்கப்படுகின்றன. தடுப்பூசி போட்டுக் கொண்டதற்கான சான்று அல்லது கொரோனா நெகட்டிவ் சான்றிதழ் ஆகியவற்றில் ஏதாவது ஒன்றை உடன் கொண்டு வந்திருக்கும் பக்தர்களை மட்டுமே திருப்பதி மலைக்கு செல்ல அனுமதிக்கப்படுகின்றனர். தரிசன டிக்கெட்டுகளை ஆன்லைன் முன்பதிவு செய்திருந்தாலும் கொரோனா நெகட்டிவ் சான்றிதழ் இல்லை என்றால் அவர்கள் திருப்பி அனுப்பப்படும். சென்னை கேபி பார்க் விவகாரம் தொடர்பாக ஐஐடி நிபுணர் குழு அளித்த 441 பக்க அறிக்கை நாளை முதலமைச்சரிடம் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. புளியந்தோப்பு பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பு தரமற்ற முறையில் கட்டப்பட்டுள்ளதாக புகார் எழுந்தது. அதன் அடிப்படையில் குடியிருப்பின் தரம் குறித்து ஆய்வு செய்த ஐஐடி நிபுணர் குழுவினர் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய மேலாண் இயக்குநரிடம் அறிக்கை தாக்கல் செய்தனர். அந்த அறிக்கை புதன்கிழமை அன்று முதலமைச்சரிடம் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. அதனை ஆய்வு செய்த பிறகு அடுத்த கட்ட நடவடிக்கை தொடர்பாக அரசு தரப்பில் முடிவெடுக்கப்படும் என்று கூறப்படுகிறது. வள்ளலார் பிறந்த நாளான அக்டோபர் 5 நாள் தனிப்பெருங்கருணை நாளாக கடைபிடிக்கப்படும் என முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். இது தொடர்பான அறிக்கையில், வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று வாடிய வள்ளலார் மக்களின் பசித்துயர் போக்க சத்திய தர்மசாலையை நிறுவியதாக குறிப்பிட்டார். வள்ளலார் ஏற்றிய அடுப்பு இன்று வரை அணையாமல் பசியோடு இருக்கும் மக்களின் வயிற்றை நிரப்புவதாகவும் மகிழ்ச்சி தெரிவித்தார். அருட்பெருஞ்சோதி என்ற ஆன்மநேய ஒருமைப்பாடு ஒளி இன்றும் அறியாமையை நீக்கி அன்பை ஊட்டி வருவதாகவும், வள்ளலாரின் பிறந்தநாள் இனி ஆண்டுதோறும் தனிப்பெருங்கருணை நாளாக கடைபிடிக்கப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவித்துள்ளார். அஞ்சல் துறை சேமிப்பு கணக்குகளில் பணம் செலுத்துவதற்கும் பெறுவதற்குமான படிவங்கள், பணவிடை படிவங்கள் ஆகியவற்றிலிருந்து தமிழ் அகற்றப்பட்டதற்கு மக்களவை உறுப்பினர் சு வெங்கடேசன் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தமிழக அஞ்சல் துறையின் பொது மேலாளருக்கு அவர் எழுதியிருக்கக்கூடிய கடிதத்தில், அஞ்சல் துறையில் பணவிடை தமிழில் அச்சடிக்கப்பட்டு வந்தது, ஆனால் மின்னணு படிவங்கள் வந்தவுடன் பணவிடையில் தமிழுக்கு விடை கொடுக்கப்பட்டு விட்டதாக தெரிவித்துள்ளார். வணிக நோக்கங்களுக்காக பெரிய தனியார் நிறுவனங்கள் கூட தமிழில் உரையாட, தமிழில் செய்தி பரிமாற தொழில்நுட்ப ஏற்பாடுகளை தருவதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்தி பேசாத மாநிலங்களில் மாநில மொழிகளில் சேவையை தருவதும் ஒன்றிய அரசு நிறுவனங்களின் கடமை என்பதையும் சு வெங்கடேசன் குறிப்பிட்டுள்ளார். பணவிடை, சேமிப்புகளுக்கான பணம் செலுத்தல் மற்றும் எடுத்தல் ஆகிய படிவங்கள் தமிழில் இருப்பதையும் அதற்கேற்ற தொழில்நுட்ப ஏற்பாட்டை இணைய வழியில் தருவதையும் உறுதி செய்ய வேண்டுமென்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். திருத்தணி முருகன் கோவிலில் சிற்றுண்டி உணவு திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. திருத்தணி, திருச்செந்தூர் முருகன் கோவில்களிலும் சமயபுரம் மாரியம்மன் கோவிலிலும் பக்தர்களுக்கு முழு நேர அன்னதானம் வழங்கப்பட்டு வருகிறது. அந்த திட்டத்தில் சிற்றுண்டியையும் இந்து அறநிலையத்துறை சேர்த்துள்ளது. நான் வந்து கோயிலுக்கு வந்தேன், இன்னைக்கு கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்டு இங்கே வந்தேன்னா அன்னதானம் நேற்றுக்கு இருக்கும்னு எனக்கு தெரியாது, ஆனால் இங்கே வந்தேன்னா அன்னதானம் இருக்கு, சாப்பிட்டு ஈவினிங் டிஃபன் இருக்கு, நல்லா இருக்கு, டிஃபனு கிச்சடி இதெல்லாம் டைனிங் டேபிள் எல்லாம் சுத்தமாக இருக்குது. காஞ்சிபுரம் மாவட்டம் பாலாஜாபாத் அருகே திறந்தவெளி கொள்முதல் நிலையத்தில் 35,000 நெல் மூட்டைகள் மழையில் நனைந்தன. கட்டவாக்கம் பகுதியில் இயங்கி வரும் திறந்தவெளி கொள்முதல் நிலையத்தில் ஊத்துக்காடு, தென்னேரி, கட்டவாக்கம், ஐம்பொன்சேரி ஆகிய பகுதி விவசாயிகள் கொண்டுவரும் நெல் கொள்முதல் செய்யப்படுகிறது. இம்மையத்தில் தற்போது 151,254 மெட்ரிக் டன் நெல் உள்ளது. இப்பகுதியில் கடந்த ஒரு வாரமாகவே மழை பெய்து வந்த நிலையில் கனமழை கொட்டியது. இதில் சுமார் 35,000 நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதமடைந்தன. இதன் காரணமாக அரசுக்கு நேரடியாக 4 கோடி ரூபாய்க்கு மேல் இழப்பு ஏற்பட்டுள்ளது. ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடலில் பக்தர்கள் புனித நீராட தடையுள்ள நிலையில் தடைகளை மீறுவதை தடுக்க தடுப்பு வேலிகள் அமைக்கும் பணியில் போலீசார் ஈடுபட்டிருக்கிறார்கள். நாளை மகாலய அமாவாசை என்பதால் அக்னி தீர்த்த கடலில் புனித நீராடி முன்னோர்களுக்கு திரி கொடுக்க இன்றே ஏராளமான பக்தர்கள் ராமேஸ்வரம் வந்துள்ளனர். ஆனால் மாவட்ட நிர்வாகம் இதற்கு தடை விதித்துள்ள நிலையில் அக்னி தீர்த்த கடற்கரையில் புனித நீராட வரும் பக்தர்களை தடுப்பு அமைத்து போலீசார் திருப்பி அனுப்பி வருகின்றனர்.
இருப்பினும் சிலர் தடையை மீறி கடற்கரையில் புனித நீராடி வருகின்றனர். அவர்களை மெரைன் போலீசார் மற்றும் சட்ட ஒழுங்கு போலீசார் அப்புறப்படுத்தி வருகின்றனர். இதனால் ராமேஸ்வரம் வந்திருந்த வெளியூர் பக்தர்கள் முன்னோர்களுக்கு திதி கொடுக்க முடியாமல் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர். புதுச்சேரியில் சாலையில் சென்ற இருசக்கர வாகனம் திடீரென தீப்பிடித்து எரிந்தது. பங்கூர் அருகே சாலையில் சென்ற இருசக்கர வாகனம் பழுதடைந்துள்ளது. வாகன ஓட்டி தொடர்ந்து இயக்க முயன்றபோது வாகனத்திலிருந்து கசிந்த பெட்ரோல் இன்ஜின் சூட்டில் பட்டு திடீரென தீப்பிடித்தது. இதனைக் கண்ட வாகன ஓட்டி அலறி அடித்துக் கொண்டு அவ்விடத்தை விட்டு ஓடியுள்ளார். மழை லேசாக தூறிக்கொண்டிருந்த நிலையிலும் இருசக்கர வாகனம் முழுமையாக தீயில் எரிந்தது. கொலை வழக்கில் கைதாகி ஜாமீனில் வெளியே வந்தவர்கள் போலீசுக்கு பயந்து சிறை வாசலிலேயே கதறி அழுதனர். கிச்சிப்பாளையத்தை சேர்ந்த ரவுடி செல்லதுரை கொல்லப்பட்ட வழக்கில் 10 பேர் கைது செய்யப்பட்டு சேலம் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். இதில் விக்னேஷ், சுரேஷ் உள்ளிட்ட 5 பேருக்கு ஜாமீன் கிடைத்தது. இவர்கள் வேறொரு குற்ற வழக்கில் மீண்டும் கைது செய்யப்படலாம் என உறவினர்கள் சந்தேகித்தனர். இதனால் சிறை வாசலிலேயே காத்திருந்த உறவினர்கள் இளைஞர்கள் வெளியே வந்ததும் போலீசார் கைது செய்யக்கூடாது என கதறினர். அங்கிருந்த காவலர்களுக்கு பயந்து இளைஞர்களும் காப்பாத்துங்க சாமி என அலறினர். அடுத்த கணவை ஆட்டோவில் ஏறிய ஜாமீன் இளைஞர்கள் சம்பவ இடத்தை காலி செய்தனர். பொலிவியாவில் கொக்கைன் விவசாயிகள் நடத்தி வரும் போராட்டத்தில் போலீசார் கண்ணீர் புகை குண்டுகளை வீசி கலவரத்தை அடக்க முயன்றனர். கோகா எனப்படும் செடிகளை வளர்த்து அதன் இலைகளை விற்பனை செய்யும் தொழிலில் ஏராளமான விவசாயிகள் ஈடுபட்டுள்ளனர். இந்த இலைகளில் இருந்துதான் கொக்கைன் போதைப்பொருள் தயாரிக்கப்படுகிறது. இதற்காக அங்கு விவசாயிகள் சங்கமும் உள்ளது. அந்த சங்கத்தின் தலைவரை தேர்வு செய்வதில்தான் தற்போது சிக்கல் எழுந்துள்ளது. இதனால் கடந்த மாதம் முதலே அங்கு விவசாய அமைப்புகள் பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றன. இவர்களை கண்ணீர் புகை குண்டுகளை வீசி போலீசார் கலைத்தனர். ஸ்பெயினின் லா பால்மா எரிமலை வெடித்து சிதறி எரிமலை குழம்பு வேகமாக வெளியேறி வருகிறது. எரிமலையிலிருந்து வெளியேறக்கூடிய குழம்பு ஒரு அணைப்போல் காட்சியளிப்பதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த பகுதியை தொடர்ந்து கண்காணித்து வரக்கூடிய அதிகாரிகள் நெருப்பு குழம்பு 1250 மீட்டர் அகலத்திற்கு பரவியுள்ளது. இந்த பகுதியில் அடுத்தடுத்து நிலநடுக்கங்கள் ஏற்படுவதால் 85,000 மக்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். ஆனாலும் வீடு உள்ளிட்ட உடைமைகள் நெருப்பு குழம்பில் எரிந்து சாம்பலாகி வருகின்றன.